ஆர்ப்பரித்து எழுவோம், ஆரவாரம் செய்வோம், ஆர்ப்பரித்து எழுவோம், ஆரவாரம் செய்வோம், ஆலய மணிகளை ஒலித்திடுவோம், ஆலய மணிகளை ஒலித்திடுவோம், ஆடி பாடி மகிழ்வோம், ஆர்ப்பரித்து எழுவோம், ஆரவாரம் செய்வோம். ஆண்டூறு செயல்கள் செய்தவர் இறைவன் அவர் புகழ் பாடிடுவோம், ஆண்டூறு செயல்கள் செய்தவர் இறைவன் அவர் புகழ் பாடிடுவோம், திருப்பணியை நிறைவேற்றி, திருப்பணியை நிறைவேற்றி, புத்துயிர் தினம் பெறுவோம், ஆர்ப்பரித்து எழுவோம், ஆரவாரம் செய்வோம். தந்தை மகன் துயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய திருஇறுதி ஆண்டவருடைய அன்பு பக்தர்களே, சீடர்களே, உங்களை இந்த உன்னதமான திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இது மாதத்தினுடைய முதல் வெள்ளி, ஆண்டினுடைய முதல் வெள்ளியும் கூட. இந்த நாளில் நம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நீர் மகிழ்ச்சியோடு இரு, நலமானதை செய், நான் உன் சார்பாக இருப்பேன் என்ற வாக்குத்தத்தோடு நம்மை சந்திக்க வருகிறார். நம்மோடு இந்த நாளில் பேச இருக்கிறார், நம்மை திடப்படுத்த இருக்கிறார், நமக்கு பலன் கொடுக்க இருக்கிறார், வலு கொடுக்க இருக்கிறார். அந்த ஆண்டவரை இந்த திருப்பலியில் அனுபவிக்க நாம் எல்லோரும் வரம் கேட்போம். இந்த திருப்பலியின் நிறை ஆசியரை பெற்றுக்கொள்ள, தடையாக இருக்கிற குற்றங்கள், குறைகள், பாவங்களை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லோரும் கண்களை மூடி சரணம் கடைக்கண் பாராய் சரணம். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். கருணை இறைவா சரணம் கடைக்கண் பாராய் சரணம், நட்பினை விடுத்தோம் நலந்தனை இழந்தோம், கருணை இறைவா சரணம் கடைக்கண் பாராய் சரணம், ஆசைகள் வளர்த்தோ அன்பினை விடுத்தோ, கருணை இறைவா சரணம் கடைக்கண் பாராய் சரணம், நீதியை மறந்தோம் நேர்மையை துறந்தோம், கருணை இறைவா சரணம் கடைக்கண் பாராய் சரணம், ஒளியினை வெறுத்தோம் இருளினில் அலைந்தோம், கருணை இறைவா சரணம் கடைக்கண் பாராய் சரணம், மன்னிக்க
மறந்தோம் மரமென இருந்தோம் எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் இயேசு ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும் இயேசு ஆண்டவரே என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும் இயேசு ஆண்டவரே என் பங்கு திருச்சபை மீது இரக்கமாயிரும் இயேசு ஆண்டவரே அகில உலக திருச்சபை மீது இரக்கமாயிரும் இயேசு ஆண்டவரே எம் சமூகத்தின் மீது இரக்கமாயிரும் எல்லாமல்ல இறைவன் நம்முடைய குற்றங்களை குறைகளை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வு அருள்வாராக அருள் வழங்கும் இறைவாம் உம் மக்களாகிய எங்களை அன்புடன் ஒளிர்வித்து எங்கள் இதயங்களை உமது மாட்சியின் சுடரொளியால் பற்றி எரிய செய்தருளும் அதன் பயனாக நாங்கள் எப்பொழுதும் எங்கள் மீட்பரை கண்டுணர்ந்து அவர் மேல்மையான பற்றுதல் கொள்வோமாக உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்
இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் இரத்தமும் சான்று பகர்கின்றன. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 5-6 முடிய மற்றும் 8-13 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலைவாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிறைவாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. போதித்தாரே நல்ல வேத்த உங்களை மீதினிலே, விண்ணகம் துறந்து மன்னகம் வந்த இம்மானுவேலன் இவர் தானே. விண்ணகம் துறந்து மன்னகம் வந்த இம்மானுவேலன் இவர் தானே. விண்ணிலே தேவனுக்கே மகிமை, புவியிலே நல் சமாதானம். மனிதமே பெரியதும் இன்றும் என்றும் உண்டாவதாக, உதித்தாரே நல்ல மேற்பண்டனை மீதினிலே. மந்தையை காத்து மேய்ப்பவரும் சிந்தையில் சிறந்த ஞானியரும், மந்தையை காத்து மேய்ப்பவரும் சிந்தையில் சிறந்த ஞானியரும், பாலனை சென்று பணிந்தனரே நல் காணிக்கை அவருக்கு படைத்தனரே. உன்னையும் என்னையும் மீட்டிடவே புவியில் வந்த அதிசயமே, என்னில் அடங்கா நன்றியுடன் அவரை போற்றி துதித்திடுவோ. புதித்தாரே நல்ல மேற்பரை மீதிலே. அன்பே அவரின் திருமொழியா, பண்பில் சிறந்த போதகரா. அன்பே அவரின் திருமொழியா, பண்பில் சிறந்த போதகரா. நம்மை அழைத்து காத்திடவே
ஏழை கோலம் எடுத்தாரே, விண்ணவர் வார்த்தொழி கேட்டிடவே, என்னில் ஆனந்தம் பெருகிடுதே. மன்னவர் இயேசு பிறந்த நாளில் வாழ்த்துக்கள் சொல்லி மகிழ்ந்திடுவோம். குதித்தாரே நல்ல நேத்த உள்ளனை மீதிலே, விண்ணகம் துறந்து மன்னகம் வந்த இமானுவேலன் இவத்தானே. விண்ணகம் துறந்து மன்னகம் வந்த இமானுவேலன் இவத்தானே. வானம் திறந்தது, தந்தையின் குரலொலி கேட்டது, என் அன்பார்ந்த மைந்தரியவரே இவருக்கு செவி சாயுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுது எனச் செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 7-11. அக்காலத்தில் யோவான், என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார், குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ தூய ஆவியால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம் மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகனியே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவுக்குள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, இந்த புதிய ஆண்டிலே திரியிருதய ஆண்டவரை இந்த ஆண்டினுடைய முதல் வெள்ளிக்கிழமையை தேடி வந்திருக்கிற உங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா வகையான எண்ணங்கள், ஏக்கங்கள், ஜபங்கள், விண்ணப்பங்களை நம் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவர் என்ற உறுதியை இந்த மறையுரையின் தொடக்கத்திலே உங்களுக்கு நான் கூறுகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்கள், ஏன் இந்த உறுதிப்பாட்டை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்கிறோம், நாம் விசுவசித்து வந்திருக்கிற கடவுள் இறை மகன் என்று தூய ஆவியும் நீரும் நெருப்பும் கூட சான்று பகர்கிறது. இவற்றை விடலாம் மேலாக படைத்த நம் கடவுள், நம்மை உண்டாக்கிய கடவுள் இதை உறுதியோடு நமக்கும் செய்ய வல்லவர் என்ற இந்த விசுவாசத்தை இன்றைக்கு நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும்.
நம் கடவுள் நிறைவல்லவராக இருக்கிறார். அவர் ஒவ்வொருவரையும் காண்கிறார், ஒவ்வொருவரையும் பார்க்கிறார் என்பது எல்லாம் நம்முடைய விசுவாசத்தோடு கலந்து நம் அனுபவமாக மாறுகிற பொழுது அந்த இடத்துல அந்த நபருக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குமே தேவனுடைய விடுதலை உண்டு. ப்ரைஸ் தி லார்ட். தொடக்க நூல் 16:13 நாம் அறிகிறோம், நம் கடவுள் ஆகாருக்கு தோன்றி நான் காண்கிற கடவுள் என்று வெளிப்படுத்துகிறார். அப்போ இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், இடமில்லாது அங்காக நிற்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், மறைந்து கொண்டு திருப்பலி பார்க்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், வீடுகளில் தங்கியிருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், வர முடியாத நோயாளிகளாக இருக்கலாம், எல்லோரையும் நம் கடவுள் காண்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். எனவே அவர் பார்க்கிற கடவுள் என்பதால் உங்களுடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் சந்திக்க முடியும் என்ற உறுதியை உங்களுக்கு கூறுகிறேன். அதே போல தொடக்க நூல் 17:1 நாம் அறிகிறோம், கடவுள் சர்வ வல்லமையின் கடவுள், ஆல் பவர்ஃபுல் காட். இதை ஆபிரகாமுக்கு அவர் உறுதியோடு சொல்கிறார். எனவே அந்த கடவுள் தன் வல்லமையை நமக்கும் கொடுக்க வல்லவர். இன்னுமாக திருப்பாடல் 103:3 இறைவார்த்தை நாம் வாசித்தோம் என்றால், நான் உங்களை சுகமாக்கும் கடவுள் என்று வெளிப்படுத்துகிறார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆம், அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட உன்னதமான சர்வத்தையும் ஆளுகிற தேவனை தேடி இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த தேடி இருக்கிற, இங்கே தங்குகிற, இங்கே விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு நேரமும் தேவனுக்கு பிரியமான நேரம். ப்ரைஸ் தி லார்ட். எனவே இந்த புத்தாண்டில் தேவன் நம்மிடம் சொல்லுவது என்னவென்றால், எப்படி வானம் திறந்து புறா இறங்கி வந்து நம் ஆண்டவருக்கு ஒரு உறுதியை சொன்னது, நான் உன் பொருட்டு பூரிப்படைகிறேன். அப்ப தேவனை கடவுள் தன் பிரியத்துக்குள்ளே கொண்டு போகிறார். தேவனை, நம் ஆண்டவர் இயேசுவை கடவுள் முழுமையாக தன் மகிழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்கிறார். அதே மகிழ்ச்சி நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். கரம் உயர்த்தி கொள்ளுங்கள் எல்லோருமே. இந்த நேரத்தில் ஆவியினுடைய வல்லமை நம் ஆண்டவர் இயேசு மீது இறங்கியது போல எல்லாரும் கூப்பிடுங்க. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என் மீது இறங்கும் என்று சொல்லுங்கள். அறிக்கை செய்யுங்கள். இந்த இறைவாக்குகளை கேட்பதற்கு முன்பாக இந்த நேரத்தில் அறிக்கை செய்யுங்கள். இயேசுவே, உம்முடைய ஆவியானவர் என்னை திடப்படுத்துவாராக, என்னை பெலப்படுத்துவாராக, என்னை ஆற்றல் படுத்துவாராக, எனக்கு அருள் ஊட்டுவாராக, கிருபையை பொழிவாராக, எனக்குள்ளே பூரிப்பு கடந்து வருவதாக, எனக்குள்ளே மகிழ்ச்சி கடந்து வருவதாக, எனக்குள்ளே வல்லமை கடந்து வருவதாக, எனக்குள்ளே ஆற்றல் கடந்து வருவதாக. ஆமென். ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த வல்லமை, தேவனுடைய திடப்படுத்துதல் இந்த நாள் முழுவதும் இனி வருகிற காலமும் உங்களோடு இருக்கும். சபை உரையாளர் புத்தகத்தில் 3:12 கடவுள் சொல்லுகிறார், நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு, அதோட நீ நன்மைத்தனங்களை செய்து கொண்டே இரு, உன்மேல் நான் பிரியமாக இருப்பேன் என்கிறார். தேவனுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் நமக்குள்ளே குடிகொண்டு நம்மை பலப்படுத்துவதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், அந்த மகிழ்ச்சியோடு நின்றுவிடக்கூடாது. தான் பெற்ற மகிழ்ச்சியோடு எல்லாருக்கும் நன்மை செய்கிற பொழுது அந்த மகிழ்ச்சி நிறைவாகும். ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கு தேவன் நம் கடவுள் இயேசுவின் மீது தன் பூரிப்பை வெளிப்படுத்துகிற வேளையில் அவர் புறப்பட்டு செல்கிறார். புறப்பட்டு சென்று லூக்கா நற்செய்தி 4:18 அறிகிறோம், எளியோருக்கு நற்செய்தி சொல்லப் போகிறேன், சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்க போகிறேன், பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்க போகிறேன் என்று தன்னையே பிறருக்காக அர்ப்பணிக்கிற இந்த அனுபவம் தான் மகிழ்ச்சிக்கு ஆதாரம். ப்ரைஸ் தி லார்ட். அப்போ இதே அனுபவத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் கொண்டு போகிற பொழுது தேவன் நம்மை சுகப்படுத்துகிறவராக, வல்லமையை கொடுக்கிறவராக, ஆற்றல் படுத்தவராக நம்மை நாள்தோறும் சந்திப்பார். என் அன்புக்கும் பாசத்துக்கு உரியவர்களே, கடந்த 3 முன்பாக ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை ஜெப வேளையிலே நான் கண்டேன். என்ன அற்புதம் என்றால், குழந்தை பிறந்து 2 2 அந்த குழந்தைக்கு மஞ்சக்காமாலை வந்து முத்தி விடுகிறது. மஞ்சக்காமாலை என்னவென்றால், அந்த குழந்தை உடம்பே மஞ்சளாக இருக்கிறது. அந்த குழந்தை எக்மோர் குழந்தைகள் மருத்துவமனையில் வைத்து தான்
எல்லா சிகிச்சையும் ஏற்றுக்கிறார்கள். ஏறக்குறைய 7-8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குழந்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த தாய்மாருடைய அந்த தந்தையினுடைய உள்ளம் மனம் எப்படி பதறும் பாருங்களே, அழுது அங்கலாய்க்கிறார்கள். எனவே இந்த முத்தி போன மஞ்சக்காமலையால் இந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி மருத்துவர்கள் உறுதி செய்து விட்டார்கள். எனவே குழந்தையை எடுத்து போங்கள் என்கிறார்கள். இந்த குழந்தையை சுற்றி இருக்கிற துணியெல்லாம் மஞ்சளாக இருக்கிறது. அதே போன்ற மஞ்சள் அப்படியே துணி முழுவதும் இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு கொடூரமான நோய் பாருங்களேன். மருத்துவர்கள் கைவிட்ட பிறகு இந்த மருத்துவமனையிலிருந்து எனக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்கிறார்கள், ஃபாதர் இப்படி சொல்லிவிட்டாங்க, ஏறக்குறைய 8-9 நாளாக குழந்தையும் கண்ணு திறக்கலை, தண்ணி கூட உள்ளே போகலை, உயிர் இருக்கிறதா என்று கூட நாங்கள் அதை உறுதி செய்ய முடியவில்லை. ஆனால் மருத்துவர்கள் சொல்கிறார்கள் உயிர் இருக்கிறது, ஆனால் காப்பாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். நான் சொன்னேன், அம்மா அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் ராயபுரத்துக்கு நான் இருக்கிற இடத்துக்கு வாங்கலை என்று சொன்னேன். குழந்தையை தூக்கி கொண்டு வந்தார்கள். நான் அமர்ந்திருக்கிற என்னுடைய அறையில் இருக்கக்கூடிய அந்த டேபிள் அப்படியே போட்டார்கள். என்னால் சொல்லி மாள முடியவில்லை. அந்த குழந்தை கட்டை போல இருக்கிறான். அந்த குழந்தைக்குள் எந்த உயிரும் இல்லை. சுற்றி இருந்த துணி கூட மஞ்சளாக இருக்கிறது. தேவனே, இந்த பெரிய இந்த நேரத்தில் இந்த பிள்ளைக்கு நான் எப்படி செபிக்க வேண்டும்? இந்த பெற்றோரை நான் எப்படி திடப்படுத்த வேண்டும்? உன் நாமத்தை சொல்லி வந்திருக்கிறார்கள். அந்த நாமம் மகிமையான நாமம் என்ற உறுதியை கொடுக்க இந்த நேரத்தில் நீ வல்லமையோடு செயலாற்ற வேண்டும் என்று தாழ்ச்சியோடு அந்த நேரத்தில் நான் கண்ணீர் வடித்து ஜெபித்தேன். அந்த துணியை எடுக்க சொல்லி தேவனுடைய அபிஷேக என்னை உடம்பு முழுவதும் தேய்க்க சொன்னேன். தேய்த்து விட்டு குழந்தையை தூக்கிட்டு வாங்க என்று சொல்லி நற்கரணை ஆலயத்துக்கு கொண்டு போனேன். நற்கரணை ஆலயத்தில் வைத்து அந்த குழந்தையை நான் அபிஷேகம் செய்கிறேன். அபிஷேகம் செய்து தேவனுடைய வல்லமையும் அவருடைய இரத்தமும் இந்த உடலோடு கலக்க நான் ஜெபிக்கிறேன். தூய ஆவியின் வல்லமை இறங்க நான் செபிக்கிறேன். ஆற்றலும் பலனோடு செபிக்கிறேன். எனக்குள்ளே இருந்த விசுவாசம் புதுப்பிக்கப்படுகிறது. அந்த தாயும் தந்தையரும் கம்பளம் விரிக்கிறார்கள், அழுது ஓலமிடுகிறார்கள். அன்றைக்கு பத்திமை என்ற குருடன் இயேசுவே என்று கத்தியது போல இவர்கள் கத்த ஆரம்பிக்கிறார்கள். இந்த இயேசுவால் செய்ய முடியும் என்ற உறுதிப்பாடு எங்களுக்குள் சிறிது சிறிதாக வருகிறது. அது செப்ப வேளையில் எனக்குள்ளே உறுதிப்பாடு வந்தது, அம்மா உங்க குழந்தை கண் திறப்பான். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக சொன்னேன், மாதா கட்டியிருந்த புடவையை கொடுத்து இந்த புடவையை நீங்கள் சுற்றி இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் இந்த குழந்தையை பாருங்கள். இதில் குணம் ஆகும், இல்லை என்றால் அடுத்து நாம் என்ன செய்வதை யோசிப்போம் என்று நான் சொல்லி அனுப்பிவிட்டேன். எடுத்து போனார்கள். அன்று ஒரே நாளில் மாதா சேலை முழுவதும் மஞ்சள் கலராக மாறுகிறது. இந்த குழந்தை கண் திறக்கிறான், உயிர் வருகிறது. குழந்தைக்குள்ள தேவனுடன் தன் ஆவியை அப்படி நிறைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏறக்குறை 8 நாட்கள் மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். 8 நாட்களும் மருத்துவர்கள் செய்ய முடியாததே ஒரு அரை மணி நேர தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தில் நடக்கிறது என்றால் நீங்கள் நம்பி வந்திருக்கிற தேவன் சர்வ வல்லவர். பிரைஸ் தி லார்ட். நாம் நம்பியிருக்கிற தேவன் உயிர் வாழக்கூடிய கடவுள். ஆமென். இந்த கடவுள் இறை மகன். பிரைஸ் தி லார்ட். சாதாரணமாக உருவெடுத்த கடவுள் அல்ல, தேவனுடைய மகிமையோடு கடந்து வந்த கடவுள். இவருக்குள் ஆவி தங்கி இருந்தது என்று எசையா 11வது அதிகாரத்திலே அறிக்கை செய்கிறார். எசையா 11 நாம் வாசித்தோம் என்றால், இந்த ஆண்டவருக்குள் பரிசுத்த ஆவி தங்கி இருந்ததால் இவர் ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதியோடு மக்களை வழிநடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த தேவனுடைய வழிநடத்துதலுக்குள்ளே நாம கடந்து வர வேண்டும். ஆமேன். இயேசு அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, இந்த விசுவாசத்தை தான் தேவன் நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தில் வளர நம்மை நாம் இன்றைக்கு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பலனான நம்பிக்கையோடு, பலனான ஆசீர்வாதத்தோடு, பலனான முழு பற்றுதலோடு இந்த தேவனை நம்பி காரியங்களை ஒப்பு கொடுத்து விட்டு செல்லுங்கள். அனைத்தும் ஆசீராக மாறும். ஆமேன். பாருங்களேன், அதைத்தான் முதல் வாசகத்தில் இன்றைக்கு உறுதி செய்யப்படுகிறது. என்னவென்றால், இவர் இறை மகன் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் உலகை வெல்ல முடியும். ஆமேன். இந்த உலகம் முன்வைக்கிற கடன் பிரச்சனை, இந்த உலகம் முன்வைக்கிற வேதனை,
புறக்கணிப்பு, சவால்கள், தொல்லைகள், நோய்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீ வெல்ல முடியும் என்றால் இந்த ஆண்டவரை இறை மகன் என்று நீ அறிக்கை செய்ய வேண்டும். கரம் உயர்த்தி அறிக்கை செய்யுங்க எல்லாருமே. இயேசு ஆண்டவரே, நீரே ஆண்டவர், நீரே இறை மகன், நீரே மெசியா, நான் விசுவசிக்கிறேன். ஆம் அன்புக்குரியவரே, அடுத்ததாக இந்த ஆண்டவரை இறை மகன் என்று யார் அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுக்கு நிலை வாழ்வு உண்டு, வாழ்வில் குறைவு இல்லை. முதல் வாசகத்தில் உறுதியோடு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஆண்டவரை நீ உண்மையாகவே இவர் இறை மகன் என்று அறிக்கை செய்தாய் என்றால், தூய ஆவி உறுதிப்படுத்தியது போல, நீரும் நெருப்பும் இறைமகன் என்று உறுதிப்படுத்தியது போல, மனிதனாகிய நீ ஆண்டவர் தான் இறைமகன், இவர் தான் கடவுள், இவர் மட்டும்தான் தேவன் என்று நீ உறுதி செய்தாய் என்றால் நிலை வாழ்வு உண்டு, உனக்குள்ளே குறையான வாழ்க்கை இல்லை. ஆமென், ப்ரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் குறையோடு இருந்த நேரங்கள் எல்லாம் தேவன் நிறைவோடு நம்மை வழிநடத்தி தன் சிலுவையில் ஒப்புவித்தாரே, அந்த அன்பை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். பாருங்கள் தாங்காமல் நான் வாடும் போது, பாலங்கள் நீயாக வேண்டும், பாலங்கள் நீயாக வேண்டும், பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது, ஓடங்கள் நீயாக வேண்டும். உன் தேவன் உன் வாழ்க்கையில் ஓடமாக பாலமாக அவர் இருக்கிறார். நீ கலங்காதே, திகையாதே, சோர்ந்து போகாதே. என் பிள்ளையே, என் ஆண்டவரை நம்பி ஒவ்வொரு வாரமும் இந்த தலத்துக்கு வந்து கூற பிள்ளைகள் சோர்ந்து போகாதீர்கள். இந்த ஆண்டு தேவனை நம்பியதால், இறைமகன் என்று அறிக்கை செய்வதால் நீங்கள் உலகை வெல்ல முடியும், நிலை வாழ்வை பெற முடியும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எனவே அப்படிப்பட்ட உன்னத தேவன், நாம் பாவத்தில் மூழ்கினாலும் கூட, குறையோடு இருந்தாலும் கூட, எல்லாரும் மறந்தாலும் கூட, எல்லாரும் கைவிட்டாலும் கூட, உன் தேவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த தேவனை தான் நாம் விசுவசித்துக் குழுமி இருக்கிறோம். எனவே உபாகமும் 3:12 சொல்லப்பட்டவாறு நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இரு. ஆமேன். அடுத்ததாக நீ நல்ல நாள்தோறும் நன்மை செய், உன் மீது நான் பிரியமாக இருப்பேன் என்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோருமே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறோம். எதற்காக வர்றோம்னு தெரியுமா? எனக்கு மகிழ்ச்சி வேணும், எனக்கு நலன்கள் நடக்கணும், எனக்கு அது கிடைக்கணும், இந்த ஆண்டில் இந்த காரியம் நடந்துடணும், இந்த தொழில் கைகூடுகிறனும், இந்த வேலை கிடைச்சிடணும், என் கடன் தொழில் நீங்கள் நான் வருவான். இந்த மகிழ்ச்சி உங்களோடு இருக்கக்கூடாது. நீங்கள் தேடுகிற தேடல் உங்களுக்குள் இருக்கக்கூடாது. தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ மகிழ்ச்சியோடு இருக்கிறாய் என்றால் நலன்கள் செய்து கொண்டே இரு. நீ ஏழையாக இருக்கலாம், வறியவனாக இருக்கலாம், ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கலாம், இருந்தாலும் இருப்பதை வைத்து நலன்கள் செய்கிற பொழுது தேவன் உன் மீது பிரியமாக இருப்பார். அவர் பிரியமானார், அனைத்து மாறும். ஆமேன். அப்ப நம்முடைய ஆண்டவர் தான் எப்படி நன்மைத்தனங்களை செய்தார், திருமுழுக்கிலே தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு சென்ற நேரமெல்லாம் நன்மைகளை செய்தார் என்று திருத்தூதர் பணி 10:38 அறிகிறார். அவர் சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து கொண்டார், ஒருத்தர் கூட துரோகம் நினைக்கவில்லை. அவர் நன்மை செய்தது போல நாம் நன்மை செய்கிறப்ப தேவன் பிரியமாக இருப்பார். இதைத்தான் பார்க்கிறோம் தீத்து புத்தக தீத்து கடிதத்தில் 2:14 அறிகிறோம். நீ நன்மை செய்ய நீ ஆர்வம் கொள்ளுகிற பொழுது தேவன் உன்னோடு இருக்கிறார். ஏனென்றால் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் சிலுவையிலே நம் ஆண்டவர் இறந்தார். ஆமென். நீ நன்மை செய்ய பிரியமாக இருக்க வேண்டும். துரோகம் செய்ய பிரியமாக இருக்கிறோம், அடுத்தவன் கெட்டு போகணும் சொல்லி பிரியமாக இருக்கிறோம், இன்னொரு மனிதன் வாழக்கூடாதுன்னு பிரியமாக இருக்கிறோம், ஏவன் தொழிலையாவது முடக்கி நம்ம வாழ நினைக்கிறோம், இதுல பிரியமாக இருக்கிறோம். தேவன் சொல்கிறார், என்ன நடந்தாலும் நீ நன்மை செய்ய பிரியமாக இரு. அப்பொழுது அந்த தேவன் சிலுவையில் இறந்ததை நீ உறுதிப்படுத்துகிறாய். ப்ரைஸ் தி லார்ட். எதற்காக இறந்தார் என்றால் நன்மை செய்ய வேண்டும் என்று அவர் இறந்தாராம். அப்போ இந்த மனநிலை நமக்குள்ளே வர வேண்டும். இதை பார்க்கிறோம் திருத்தூதர் பணி 10:2 கொர்நெலியு என்ற ஒரு நபர் வருகிறார். அந்த மனிதரை பற்றி சொல்லுகிற ஒரே வார்த்தை, இவர் நன்மைத்தனமும் நிறைந்தவராய் எல்லோருக்கும் நலன்கள் செய்து தான தர்மம் செய்து கொண்டே இருந்தார். அந்த கொர்நெலியுவுக்கு என்ன கடவுள் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்றால், அதை நாம் திருத்தூதர் பணி 10:4 அறிகிறோம். கொர்நெலியு
உன் தான தர்மம் என்னை எட்டி இருக்கிறது. எனவே இன்றைக்கு நீ மீட்பை பெறுகிறாய் என்று மீட்பற்று இருக்கிற, சோர்வற்று இருக்கிற, வேதனையோடு இருக்கிற கொர்நிலைக்கு தேவன் கொடுக்கிற பிரியமான வார்த்தை பாருங்க. இன்றைக்கு நீ சோர்ந்து போய்விட்டாய், நோய்வாய்ப்பட்டு விட்டாய், கலங்கி இருக்கிறாய். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீ இதுநாள் வரையும் செய்த தர்மமும் நன்மைத்தனமும் என்னை எட்டி இருக்கிறது, எனவே உன் மீது நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி கொர்நிலைக்கு நலன்களை ஆண்டவர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனை நம்பி வந்திருக்கிறோம். நான் மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக மட்டுமல்ல, நான் பிரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமல்ல, நான் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு மட்டுமல்ல, என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அந்த நன்மைத்தனங்களை நான் கொடுக்க வேண்டும். அண்ணனோட சண்டை, அக்காவோட சண்டை, பங்காளியோட சண்டை, கேஸ் இருக்கு, இப்படி எல்லா வகையான எல்லா தீய காரியங்களில் நம்மை இணைத்து கொண்டு விட்டு தேவனிடம் மன்றாடி மன்றாடி ஒன்றும் நடக்கவில்லை என்று தேவனையே குறை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தேவனையே குறை சொல்லுக்கு நான் ஆளாக்குறோம். நான் கோயிலுக்கு போனேன், என்ன நடந்தது என்று கேட்கிறோம். ஏன் நடக்கவில்லை? நன்மைத்தனம் செய், தேவன் உன் மீது பிரியமாக இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 13:16 அறிகிறோம், நீ நன்மைத்தனத்தோடு இருந்தாய் என்றால், நன்மைகள் செய்தாய் என்றால், உன்னை படைத்த கடவுள் உன் மீது அன்பு கொள்வார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:8 அறிகிறோம், தேவன் நமக்கு கொடுத்த ஒரே ஒரு கட்டளை, நீங்கள் எல்லோரும் நன்மை செய்ய வேண்டும். அப்ப ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து இறைவாக்குகளை நான் உள்வாங்குகிறேன், ஆராதிக்கிறேன், இயேசுவை என்று அறிக்கை செய்கிறேன், இறைமகன் என்று சொல்லுகிறேன், இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு வேண்டு நன்மை செய்யாமல் துரோகம் பண்ணி கொண்டே இருக்கிறேன், காயப்படுத்தி கொண்டே இருக்கிறேன், என் மனைவியை நான் வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறேன், என் மனைவியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேன், என் மனைவிக்கு தேவையானதை செய்ய மாட்டேங்கிறேன், என் குடும்பத்திற்கு தேவையானதை செய்ய மாட்டேங்கிறேன், என் கணவருக்கு நான் பிரமாணிக்கமாக இல்லை, அண்டை வீட்டாரோடு சண்டை, அடுத்தவரோடு சண்டை, யாரும் எனக்கு வேண்டாம் என்று கதவை மூடிக்கொண்டு வாழுகிற பொழுது தேவனுடைய கட்டளையை நாம் மீறுகிறோம் அல்லவா? அப்ப தேவனுக்கு பிரியமாக இருக்க நன்மை செய்கிற பொழுது தேவன் பிரியமாவார். ஆமேன், ஹல்லேலூயா. இதைத்தான் இணைச்சட்டத்தில் 15:11 நாம் அறிகிறோம், யார் நன்மை செய்கிறார்களோ அவர்கள் கடவுளால் உண்டானவர்கள். ஆமென். கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. யார் நன்மை செய்கிறார்களோ அவர்கள் கடவுளால் உண்டானவர்கள். அப்ப நன்மை செய்யலைனா நாம் யாரால் உண்டானவர்கள்? நன்மை செய்யலை என்றால் நாம் யார் சார்பாளர்கள்? சிந்தித்து பாருங்கள், அங்கே சாத்தான் வந்து விடுகிறான். நன்மைத்தனங்களோடு இல்லாத நேரமும், நன்மைகள் செய்யாத ஒவ்வொரு நேரமும் சாத்தான் நம்மை ஆளுகை செய்கிறான். சாத்தான் நமக்குள்ளே குடிகொள்கிறான், நம்மை ஆட்டி வைக்கிறான். அவன் அனைத்து வகையான சோர்வு, களைப்பு, அனைத்து விரோதங்களையும் கொடுத்து நம்மை இன்னுமாக அழித்து கொண்டே இருக்கிறான். அப்ப நன்மைத்தனங்களோடு நான் கடந்து போகிற பொழுது தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லோருக்கும் கிட்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, இயேசு ஆண்டவரே, நீரே ஆண்டவர், நீரே தேவன், நீர் செய்தது போல சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்ய எனக்கு வரம் தாரும். ஆமே. அப்ப நன்மைத்தனங்களோட நான் கடந்து போக வரலும் கேளுங்க. ஒரே ஒரு வரத்தை இந்த ஆண்டுல கேளுங்க, ஆண்டவரே யாருக்குமே நான் தீங்கு செய்யக்கூடாது, நான் யாருக்குமே யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, யாரையும் நான் குறை செய்யக்கூடாது, நானே குறையோடு இருக்கிறேன், ஏன் நான் பிறரை இப்படி பார்க்கிறேன், ஏன் பிறருக்கு நான் குற்றத்தை குறைகளை நான் செய்கிறேன், ஏன் நான் பிறரை நான் பலவீனப்படுத்துகிறேன், ஏன் பிறரை நான் அருகைக்கு ஆழ்படுத்துகிறேன், ஏன் பிறருடைய கண்ணீருக்கு நான் காரணமாக இருக்கிறேன், இன்றைக்கு நான் அனைத்தையும் நிறுத்தி விடுகிறேன் என்ற உறுதிப்பாட்டோடு கடந்து போங்கள், தேவன் உங்கள் மீது பிரியம் கொள்வார். ஆமேன். கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்ட சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். இதுதான் தேவன் விரும்புகிற காரியம். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் நிறைவை காண்பதற்கு தேவனுக்கு பிரியமானதை செய்து கொண்டே போகிற பொழுது அவர் உனக்கு துணை செய்கிறார், அவர் உன்னை வாழ வைக்கிறார், அவர் உனக்கு அனைத்தையும் நிறைவாக்கி கொடுக்கிறார். இதை நீதிமொழிகள் புத்தகத்தில் 3:27 நாம் வாசிக்கிறோம், நீ கடன் வாங்கி நன்மை செய்ய வேண்டாம், உன்னிடம் இருப்பதை வைத்து நீ நன்மை செய், அப்பொழுது தேவனிடமிருந்து நீ நன்மையை பெறுவாய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப கலாத்தியர் 6 நான் அறிகிறோம், நன்மை செய்வோர் நன்மையே அறுவடை செய்வார்கள்.
ரெண்டு கொரிந்தியர் 9:7 நாம் அறிகிறோம், நீ உற்சாகமாக பிறருக்கு நன்மை செய், நலன்கள் செய், உற்சாகமாக பிறருக்கு உன்னிடம் இருப்பதை கொடு, அப்பொழுது தேவன் உன்னை பிரியத்தோடு பார்ப்பார், பிரியத்தோடு அணுகுவார், பிரியத்தோடு உன்னை கையாளுவார் என்ற இறைவாக்கு வருகிறது. இதே நீதிமொழிகள் புத்தகத்தில் 11:25 தாராளமாக நன்மை செய்கிறவர்கள், நலன்கள் செய்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள் என்றென்றும் செழிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஆமென். என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, இப்படிப்பட்ட தேவன் விரும்புகிற காரியத்தை செய்கிற பொழுது பல்வேறு தடைகள் நீங்குவதை பல்வேறு அனுபவத்தில் நான் கண்டிருக்கிறேன். இந்த அனுபவத்தையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், வழக்கமாக குழந்தை இல்லா தம்பதியருக்கு இயேசு பிறந்த நாட்டிலிருந்து நான் இந்த பொடி கொடுப்பது வழக்கம். ஏறக்குறைய 74 தம்பதியருக்கு இந்த பொடி கொடுத்துருக்கிறேன். 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 19 ஆண்டுகள், 28 ஆண்டுகள் தம்பதியர்களாம் வந்திருக்கிறாங்க. இந்த பொடி கொடுப்பேன். இந்த பொடி மாதாவினுடைய கிருபையினால் நாசரேத்தில் உருவானது. மில்க் மவுண்டன், ஒரு மவுண்டன் இருக்கிறது, அது எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை. அங்கே தந்தையர்கள் அந்த மில்க் மவுண்டன் வெள்ளை மலையை சீச்சு சீச்சு இந்த பொடி கொடுக்குறாங்க. இந்த பொடியை நான் எப்போதும் வாங்கிட்டு வருவது உண்டு. இந்த பொடியை நான் கொடுக்கிற பொழுது சொல்லுவேன், நீங்கள் ஜெப இரடுப்புக்குள் போக வேண்டும், திவ்ய நற்கரணை நாள்தோறும் உட்கொள்ள வேண்டும், அதேபோல தான தர்மம் செய்ய வேண்டும், வாரத்தில் ஒரு நாள் உங்களால் ஒரு ஏழை உண்ண வேண்டும், ஏழை வாழ வேண்டும், எளியோருக்கு ஏதாவது நலன்கள் செய்ய வேண்டும். இந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுகிற பொழுது தேவன் உங்கள் மீது பிரியம் கொள்வார். இன்னுமாக நீங்கள் சேர்த்து வைப்பதை வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ வேண்டாம் என்ற அந்த உறுதிப்பாட்டை சொல்லுவேன். ஏறக்குறை இந்த தம்பதியர்களுக்கு இந்த பாக்கியம் கிட்டுவதற்கான காரணம், அவர்கள் தேவனை மட்டும் பற்றி கொள்ளவில்லை, அவர்கள் நன்மை தனத்துக்குள்ளே கடந்து போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். எனவே நன்மை தனத்துக்குள்ளே கடந்து போகிற பொழுதும், தேவனை பற்றி கொள்கிற பொழுதும், அந்த ஆண்டவர் நமத்தியில செயலாற்ற நாம் அனுமதிக்கிறோம், பிரியம் கொள்ள அனுமதிக்கிறோம். எனவே அந்த ஒரு மனநிலையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் திருப்பாடல் 37 நாம் வாசிக்கிறோம். அந்த திருப்பாடலில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்தை பாருங்களேன், நீ ஆண்டவரையே நம்பியிரு, நலமானதை செய், அவர் உன் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார். இறைவார்த்தை தெளிவாக இருக்கிறது, நீ ஆண்டவரை நம்பியிரு, நலமானதையும் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் உன் இதயத்தில் என்ன விருப்பம் இருக்கோ அதை நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். இந்த இரண்டு பண்புகளை உள்வாங்கி இந்த புத்தாண்டிலே நாம் பயணிக்கிற பொழுது, விசுவாசத்தோடு பயணிக்கிற பொழுது என்ன நடக்கும் என்பதை அதே திருப்பாடல் சொல்லுகிறது. நீ நன்மை செய்தாய், நம்பி வாழ்ந்தாய் என்றால் உன் கடவுள் உன் சார்பாக செயல்படுவார். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக, நீ நம்புகிறாய், நலமானதை செய்கிறாய் என்றால் உன் ஆண்டவர் உனக்கான நிலத்தை உரிமை சொத்தாக கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். நீ நிலத்துக்காக நிலம் இல்லையே, வீடு இல்லையே என்று அலைய வேண்டியதில்லை. நீ உண்மையாகவே தேவனை நம்பிக்கொண்டே இரு, நலமானதையும் செய்து கொண்டே இரு, நிலம் உமக்கு உடமையாக்கப்படும். அடுத்ததாக பாருங்களேன், நீ நலமானதை செய்கிறாய், ஆண்டவரை நம்பியிருக்கிறாய் என்றால் அந்த ஆண்டவர் பஞ்ச காலத்தில் கூட உனக்கு உணவு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். உன் பாத்திரம் ஒரு நாறு வற்றி போகாது. திருப்பாடல் 23 அறிவது போல உன் பாத்திரம் நிரம்பி வழியும். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் நலன்மானதை செய்ய வேண்டாம். துரோக காரியங்களுக்கு யாரையும் உங்கள் குடும்பத்தில் இணைத்துக் கொள்ளாதீர்கள். அநியாய அட்டுழியத்துக்கு இணைத்துக் கொள்ளாதீர்கள். எனக்கு வேண்டாங்க, விட்டுருங்க, இனிமே இந்த அநியாயம் வேணாம், இப்படி நம்ம பொருள் சேர்க்க வேண்டாம், பணம் சேர்க்க வேண்டாம், நல்லது செய்வோம். உங்க அண்ணன் பேசினால, உங்க அப்பா பேசினால, உங்க சொந்தக்கார பேசினால நாம் நல்லது செய்வோம், நம்ம தீமை செய்ய வேண்டாம் என்ற மனநிலையை ஒவ்வொரு தாய்மார்களும் வீட்டில் ஒவ்வொருவரையும் உறுதிப்படுத்த வேண்டும். அடுத்ததாக பாருங்களேன், நீ ஆண்டவரை நம்பி இருந்தால், நலமானதை செய்தாய் என்றால் நீ வீழ்ந்து கிடந்தாலும் வீழ்ந்தே கிடக்க மாட்டாய், உன் ஆண்டவர் உன் கையை பிடித்து தூக்கி விடுவார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஒரு ஆறுதலான இறைவாக்கு பாருங்களேன், வீழ்ந்தே நீ கிடக்க மாட்டாய், இன்றைக்கு அனைத்தும் நான் இழந்து விட்டேனே என்று நீ வீழ்ந்து விட்டேனே என்று நினைத்து கொண்டிருக்கலாம். எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிறார்களே, என் குடும்பத்தை பார்த்து சிரிக்கிறார்களே,
நான் எப்படியோ இருந்தவன் இன்றைக்கு ஒன்றுமில்லாத நிலைக்கு வந்து விட்டேனே என்று அங்கலாய்க்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, தேவன் சொல்கிறார், நீ என்னையே நம்பியிரு, நலமானதை செய், உன்னை நான் தூக்கி விடுவேன் என்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. அடுத்ததாக பாருங்களே, நீ ஆண்டவரை நம்பி நலமானதை செய்தாய் என்றால் அவர் என்றென்றும் உன்னை பாதுகாப்பார். ஆமென், ஆமென். அப்ப ஆண்டவருடைய பாதுகாப்பு உன் மத்தியிலே கடந்து வர நம்பி நலமானதை செய்ய வேண்டும். துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாயிருக்கின்றேன். உன் தேவன் உன்னை பாதுகாப்பார், துணையாக இருப்பார். போகிற பொழுது, வருகிற பொழுது உன்னை காப்பார். இம்மையிலும் காப்பார், மறுமையிலும் காப்பார், தாழ்விலும் உன்னை காப்பார், உன்னி உயர்விலும் இருக்கிற பொழுது உன்னை காப்பார். அப்ப ஆண்டவரை நம்பி நலமானதை செய்கிற பொழுது இதயத்துல இன்றைக்கு என்னென்ன விண்ணப்பங்களை நீ கொண்டு வந்திருக்கலோ அவை நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே, தேவனை நம்புவதும் நலமானதை செய்வதும் கடவுளுக்கு பிரியம் என்றால் அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். மனிதர்களை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். இந்த புத்தாண்டில் மனிதர்களை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். உங்களிடம் இருக்கிற வசதி வாய்ப்புகளை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய நிலம், சொத்து, சுகங்களை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். உங்களுக்கு ஆசைகளை காட்டுகிற எல்லா ஜீவ மனிதர்களை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய, உங்களுக்குள் வாசம் பண்ணக்கூடிய தூய ஆவியை கொடுத்து நம்மை திடப்படுத்தக்கூடிய, தன்னை ஒப்புவித்த நம் ஆண்டவரை நம்பி நீங்கள் கடந்து போங்கள். அவர் யார் கைவிட்டாலும் உங்களை கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். உலகம் வெறுக்கும் போது உன்னில் இருக்கிறார், உயிர்ப்பும் உயிரும் நானே என்று உடனிருக்கிறார். துன்ப துயரம் எது வந்தாலும் துணை இருக்கிறார், துவண்டு வீழும் போது தயவு காட்டுவார், இயேசு தயவு காட்டுவார். ஒரு அப்பா சொன்னார், ஃபாதர் படுத்த படுக்கை ஆயிட்டேன் நான், என் மக வந்து மூத்த மக வந்து என்னை காலில் மிதிக்கிறான் ஃபாதர், சொத்தை பிரித்து மயனுக்கு கொடுத்தாயில் சாணு மிதிக்கிறா. பாருங்கள், இதுதான் நடக்கும் மனிதர்கள். பெத்த பிள்ளையை அடிக்கிறாள் என்றால் அங்கே பங்காளிகளை சொல்லவா வேண்டும், கூட பிறந்தவர்களை சொல்லவா வேணும், நண்பர்களை சொல்லவா வேண்டும். மனிதர்களை நம்புவதை கடந்துவிட்டு, மனிதனுடைய ஆற்றலை நம்புவதை கடந்துவிட்டு, நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா வகையான சொத்து சுகங்கள் நம்புவதை கடந்துவிட்டு ஆண்டவரை நம்புங்கள். நீ வீழ்ந்தால் கூட உன் தேவன் தயவு காட்டுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கரங்களை நன்கு உயர்த்திய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க எல்லாருமே. இன்றைக்கு இந்த நாளில் தேவன் ஒரு பிரியமான விஷயத்தை சொல்லுகிறார், நீ என்னை நம்பி நலன்கள் செய்தாய் என்றால் உன் மீது பிரியம் கொள்ளுவேன், உன் இதயத்தில் என்ன விண்ணப்பம் வைத்திருந்தாலும் நான் நிறைவேற்றுன்னு சொல்கிறார். பாருங்க, ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை நன்கு உயர்த்தி கொள்ளுங்கள். தேவனிட சொல்லுங்க, இயேசுவே, உம்மை மட்டும் நம்புகிறேன் அப்பா, உம்மை மட்டும் நான் நம்புகிறேன். உம்முடைய பிரசன்னத்தில் இந்த உறுதி இன்றைக்கு நான் கூறுகிறேன். இந்த புத்தாண்டில் முதல் வெள்ளிக்கிழமை இந்த உறுதிப்பாட்டை சொல்கிறேன், இனிமேல் எனக்கு இந்த உலக ஒரு பொருட்டல்ல, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் ஒரு பொருட்டல்ல, இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து வகையான வசதிகளும் வாய்ப்புகளும் எனக்கு பெரிதல்ல, நீர் மட்டும் போதும், உம் அன்பு மட்டும் போதும். அதை நான் இன்று உள்ளமாற முழு மனதோடு அறிக்கை செய்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீரே ஆண்டவர், நீரே தேவன், என் ஆண்டவரே, என் தேவனே, நீர் மட்டுமே என் கடவுள், என் முழு மனதோடு, முழு வலிமையோடு, முழு ஆற்றலோடு நான் நம்புகிறேன், உம்மையே நான் அன்பும் செய்கிறேன். ஆமென், ஆமென். தேவன் நீங்கள் கொடுத்த இந்த விசுவாச உறுதிப்பாட்டை ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் இந்த ஆண்டில் உங்களுக்கு நிறைவாக செய்து கொடுப்பாராக. ஆமென். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னை அன்புடனே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே, சரணடைந்தேனே.
பெறுவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தேன் என்னையே அன்புடனே. பொருளோ என்னிடமில்லை தந்தேன் என்னையே அன்புடனே. மிக்கோரே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் நம் ஆண்டவர் இயேசுவுடைய உன்னதமான பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையேந்தி பலியேற்றுக் கொள்வாராக. எங்கள் வாழ்வாகிய இறைவா, உம்மக்களாகிய நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். நாங்கள் விசுவாசத்தால் பக்தியுடன் அறிக்கையிடும் கிறிஸ்துவை இத்திருவிருந்தில் பெற்று மகிழ்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று வாழும் எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் இப்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வார்த்தை மனிதரானார் என்னும் மறையின்மையின் வாயிலாக உமது மாட்சியின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கிறோம். அவர் வழியாகவே கண்காணாதவி மீதுள்ள அன்பும் எங்களை ஆட்கொள்கிறது. ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோ மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடு சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. பரிசுத்த 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 உலகின் தேவனாகிய ஆண்டவர் உன்னதங்களிலே ஓசானா
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண இன்றத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் சார் சென்றனி சாமி, என்னை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், இன்றைய பலி ஒப்பு கொடுத்த குடும்பங்கள், இந்த பலியிலே பங்கேற்கிற ஒவ்வொருவரையும் உமது அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தலும் நம்பிக்கையோடு இறந்து போன சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியால் புனித சூசையப்பர், இவ்வுலகிலே உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த திருத்தூதர்கள், புனிதர்கள், மறைசாட்சிகளோடு நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்,
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல, எங்கள் பாவங்களை ஆண்டவரே, தீமைகள் பாவங்களிலிருந்து நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறீர் என நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் உம்மை நம்பாத அவிவிசுவாச வாழ்க்கையிலிருந்தும் பிறருக்கு நன்மை செய்யாத மனநிலையிலிருந்தும் முழுமையாக விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரையாட்சி வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்மையே கடவுளாக ஏற்று வாழும் எங்களின் எளிய விசுவாசத்தை மட்டும் கண்ணோக்கி எங்களுக்கு உமது அமைதியையும் மகிழ்ச்சியும் அளித்தல்ல திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவுடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தரும் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். பாவம் போக்கும் இறைவரி கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்கள, ஆண்டவர் இயேசுவை பெற வந்திருக்கின்ற நமக்கு கொடுப்பையான ஒரு நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளப் போகும் திருவுடலும் இரத்தமும் எங்கள் பாவத்தின் பொருட்டு எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் உடல் உள்ள ஆன்மாவை காத்துடன் மறுமருந்தாக அருள் புரியும். என் ஆண்டவரே, என் தேவனே, நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரியவிடாதையும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலை வாழ்வின் கடவுள். இவர்தான் இவர் வழங்கும் நிலை வாழ்வின் முன்சுவை விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பெரு பெற்றோர். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து இறையாட்சி பணி செய்ய உதவுவதாக. ஆமென். Thank you.
தேசத்தில் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. நெஞ்சத்தில் வா வழிவிடுங்க. அவங்க மேலே போகிறவங்க நன்மை இங்கே வாங்காதீங்க, அவங்களை மேலே விடுங்க. சிஸ்டர் மேலே போட்டோம். என்னுள்ளம் நீ வந்து அமர்கின்ற நேரம் கண்கள் புது பார்வை காணும். இன்னுள்ளம் நீ வந்து அமர்கின்ற நேரம் என் கண்கள் புது பார்வை காணும். இன்னில் நீ ஒன்றான நிலையான உறவில் புது வாழ்வு என்னை வந்து சூழும். இனி வாழ்வது இனி எல்லவா, இனி வாழ்வது இனி எல்லவா, உன் வாழ்வு எந்த வழி அல்லவா. நெஞ்சத்தில் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை நான் கண்டேன் உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. கை கோர்த்து நான் செல்லும் பாதை ஒரு போதும் தவறாவதில்லை. உன்னோடு கை கோர்த்து நான் செல்லும் பாதை ஒரு போதும் தவறாவதில்லை. என்னோடு நீ வாழும் சுகமான நினைவில் என்னை கண்டு நான் நன்றில்லை. இனி நெஞ்சமே இனிமே என்னோடு நிதம் வாழவா தெய்வமே. நெஞ்சத்தில் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. இயேசுவின் திருவயத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் அன்பான திருஹிருதயமே, உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நித்தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறேன். முத்திரு கரங்களால் என்னை ஆசிர்வதையும் உமது ஆசிர்மருளும் எப்போதும் எனக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை உணரச் சிதறலும். இயேசுவே, அன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திரு இருதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வடியும் ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்துகிறலும். என் துன்ப நேரத்திலும் எனக்கு ஆறுதலை தந்தரிடும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசிகளால் நிரப்பும். இயேசுவின் திருஹயமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒழிக்க மக்கள் எல்லோரும் உது அன்பு ஹயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென்.
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே எங்கள் மீது இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நேரத்தில் கண்ணியின்ற செல்வமே என்று பாலகன் இயேசுவை ஆராரோ என்று பாடல் பாடி நம்முடைய இந்த உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு தாளாட்டுகிற இந்த நேரத்தில், இன்றைக்கு தந்தையவர்கள் நமக்கு தனது மரியுரையில் கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் ஆண்டவர் இயேசு நிறைவேற்றுகிறார். அவரை நம்பி அவரது பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் நிலையான வாழ்வுக்குரிய வாக்குறுதிகளை தந்து ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற திருத்தலத்தின் வாக்குதத்தம் என்னவென்று சொன்னால், பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட பவுலுடையாருடைய கடிதம் அதில் 4:19 இப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் உங்கள் தேவைகள் அத்தனையும் நிறைவு செய்வார். சொல்லுங்கள், ஆண்டவர் உங்கள் தேவைகள் அத்தனையும் நிறைவு செய்வார். உங்களுடைய தேவைகள் சிறிதோ பெரிதோ, இது இதுவரை நடந்திருக்கிறதோ நடந்திருக்கவில்லையோ, இன்றைக்கு ஆண்டவர் தனது பேரவர்களை தந்து உங்கள் தேவைகள் அத்தனையும் நிறைவு செய்கிறவராக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி உங்களுக்கு இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் தனது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தொடர்ந்து இந்த திருப்பலியின் இறுதி ஆசிரியர் முடிந்தவுடனே நாம் இந்த மதிய வேளையில் நண்பகல் வேளையில் இறை ஆசிரியரை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த திவ்ய நற்கருணை ஆராதனையானது நடைபெறும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் பங்கு கொண்ட இத்திருவருந்தின் வழியாக நீர் எங்களை தொடுகின்றே. இத்திருவருந்தின் ஆற்றலால் எங்கள் உள்ளங்களில் செயல்பட்டு நாங்கள் உட்கொண்ட கிறிஸ்துவாகவே எங்களை உருமாற்றிட அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாக என்னை மீட்டீரே ஐயா, பலியாக என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே,
உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே. அதை நான் மறப்பேனையா, அதை நான் மறப்பேனையா. எஜமானனே, எல்லோரும் கரங்கள் உயர்த்தி எஜமானனே, எல்லாரும் கூப்பிடுங்க எஜமானனே. என் இயேசு ராஜனே, எல்லோருமாக இயேசு ராஜனே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. அதே எல்லோரும் கரங்களை உயர்த்தி கொள்வோம். நமத்தியிலே இருக்கிற தேவன், இதோ அவர்களால் தான் அனைத்தும் இயங்குகிறது என்று உரோமையருக்கு எழுதிய கடிதம் 11:36 பவுலடியார் வாக்குத்தத்தம் சொல்லுகிறார், இந்த கிறிஸ்துவால் தான் அனைத்தும் இயங்குகிறன. நாம் இயங்குவதும் இருப்பதும் இந்த ஆண்டவரிடம்தான். நம் ஆண்டவர் இயேசு பிரசன்னமாயிருக்கிறவர் சொல்லுகிறார் யோவான் 14:18, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்கிறார். எல்லோரும் அப்படிப்பட்ட ஆண்டவரை இதோ ஆராதனை நேரத்தில் மகிமைப்படுத்துவான். எல்லாரும் சொல்லுங்க இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசு ஆண்டவரேன்னு சொல்லுங்க, இயேசுவே இரட்சகரேன்னு சொல்லுங்க, இயேசுவே என் கடவுளேன்னு சொல்லுங்க, இயேசுவே என் மீட்பரேன்னு சொல்லுங்க, இயேசுவே என் மெசியாவேன்னு சொல்லுங்க. ஆமே. யோவான் அறிக்கை செய்கிறார், இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற பொழுதே நாம் அவருடைய வல்லமையா நிரப்பப்படுகிறோம். ஆமென். இயேசுவின் நாமம் வல்லமையானது. எல்லாரும் திரும்ப குரல் எழுப்பி சொல்லுங்க, இயேசு ஆண்டவரே, இயேசுவே என் தேவனே, உம்மையே ஆராதிக்கிறோம். இயேசுவே என் ஆண்டவரே, இயேசுவே என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, செப்டம்பர் 6 ஒரு இளம் வாலிப மகன் தன்னுடைய வயிற்றில் ஏதோ தொடர் வலி இருக்கிறது என்று மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறான். அந்த மருத்துவமனையில் பரிசோதித்து சொன்ன பொழுது அங்கே கட்டி இருக்கிறது, அந்த கட்டி கேன்சர் கட்டி என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். தன்னுடைய இளம் வயதில் இப்படிப்பட்ட ஒரு வியாதியோடு இருக்கிற அந்த மகன், அந்த வியாதியை காணுகிற குடும்பம் அப்படியே சோர்ந்து போகிறார்கள், கவலை கொள்ளுகிறார்கள், திக்கற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதிலிருந்து விடுதலை பெற மருத்துவர்கள் பலவாறு சொல்லுகிறார்கள், விடுதலை கிடைக்குமா, சுகமாகுமா, பிள்ளைக்கு உயிர் பிச்சை திரும்பி வருமா என்ற அந்த ஏக்க பெருமைச்சோடு இந்த தேவனுடைய ஆராதனையிலே ஒரு நாள் பங்கேற்க அந்த பிள்ளை நிற்கிறார். தன் வயிற்றில் இருக்கக்கூடிய வலியினால் ஆராதனையிலே அவன் முழுமையாக பங்கேற்க முடியவில்லை. தன் வயிற்றிலே கரம் வைத்தவாறே இயேசுவை கூப்பிட ஆரம்பிக்கிறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகன் வயிற்றிலே கரம் வைத்து இயேசுவை கூப்பிடுகிறான், இயேசுவை கூப்பிடுகிறான், இயேசு ஆண்டவரை கூப்பிடுகிறான். என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, தேவன் நாம் கூப்பிடுகிற பொழுது செவி சாய்க்கிற கடவுள். ஆமென். எல்லாரும் கூப்பிடுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், இயேசுவே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கரம் வைத்து ஜெபித்த அந்த மகன் ஆராதனையினுடைய நிறைவில் அவன் தன் உடம்பில் அபிஷேகத்தை உணர்கிறான். ஆமென். ஆராதனை நிறைவில் வந்து
இந்த வேண்டுதலை ஃபாதர் செய்யுங்க என்று சொல்லி குடும்பத்தோடு அந்த பிள்ளையை அர்ப்பணித்து விட்டு சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த இளம் வாலிப மகனிடம் அபிஷேக தைலம் கொடுக்கப்பட்டது. இந்த தைலத்தை நீ தேய்த்துக்கொள், திருச்சவமாலையே உன் வயிற்றில் அனுதினமும் வைத்து நீ தாய் மரியிடம் ஒப்பு கொடுத்து கொண்டே இரு. உன் வயிற்றை ஒப்புக்கொடு, அங்கே கட்டி இருக்கிறதெல்லாம் நீ ஒப்புக்கொடு. அந்த தேவன் தாய் மரியினுடைய வயிற்றில் எப்படி ஆவியானவர் தங்கச் செய்தாரோ அதே தேவன் உன் வயிற்றிலே ஆவியை தங்கச் செய்து சுகம் கொடுப்பார் என்ற அந்த வாக்கு தத்துவத்தோடு அனுப்பி விடுகிறேன். ஒரு வாரம் கழித்து அந்த மகனுடைய உடலிலே தேவனுடைய அபிஷேகம் நடந்திருக்கிறது. வல்லமையாய அந்த பிள்ளை தொடப்பட்டிருக்கிறார். வயிற்றில் இருந்த கட்டி சிறுக சிறுக கரைந்து கொண்டே இருக்கிறது. நாள்தோறும் ஜெபம், நாள்தோறும் கண்ணீர், கண்ணீரோடு ஜெபம். அந்த கட்டி முழுவதுமாக ஏறக்குறை 8 நாட்களுக்குள் கரைந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த இளம் வாலிப பிள்ளை தன் அந்த குடும்பம் நம்பி வந்தது இந்த ஆண்டவரை தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இதே ஆண்டவர் இதோ அதே வல்லமையோடு சர்வத்தையும் ஆளுகிறவராக, சர்வ ஜீவராசிகளுக்கும் தன்னுடைய வல்லமையை கொடுக்கிறவராக, உயிர் பிச்சையற்று நிற்கிற பிள்ளைகள், உடம்பில் வியாதியோடு நிற்கிற பிள்ளைகள், மன போராட்டத்தோடு நிற்கிற பிள்ளைகள், கடன் தொல்லையோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் இதோ தேவன் தொடுகிற வல்லமையான ஆராதனைக்குள்ளே நாம் நிற்கிறோம். எல்லாரும் தேவனுக்கு மகிமை உண்டாக. கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய பிரசனம் மகிமையாக கொண்டிருக்கிறது. தேவன் செயலாற்ற நாம் எல்லோரும் அனுமதிக்கிறார். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவேன்னு சொல்லி தட்டுங்க. இயேசுவே ஆண்டவரேன்னு சொல்லி தட்டுங்க. ஆமென். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை சுகப்படுத்தும் என்ற அந்த வாக்குத்தத்தை பாடலை பாட பாட எல்லோரும் அப்படியே நாம் பதில் மொழி சொல்லி ஆண்டவருடைய அந்த அன்புக்குள்ளே நாம் கடந்து போவோம். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். எல்லோருமாக சேர்ந்து நம்பி வந்தே இயேசுவே, என்னை குணப்படுத்தும். வாழ்வும் வழியும் பலமும் நலமும் நீரே என்றும் உண்மையே. எல்லோருமாக நம்பி வந்தே எனது நலமே எண்ணில் வாழ்ந்து பாவம் செய்தேன் இறங்குவே. நம்பி வந்தே இயேசுவே, என்னை சுகப்படுத்தும். உள்ளத்தாலும் உடலினாலும் உடைந்து போனேன் பாருமே. நம்பி வந்தே இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். தான் வாழ பிறரை கெடுத்த பாவி என்னை மன்னியும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். இரக்கம் காட்டி இரக்கம் அடையும் இதயம் எனக்கு அருளுமே. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும்.
தேர்ந்தெடுத்தும் வாழ்வு காண உந்தன் வார்த்தை கேட்கும் செவியை தாருமே. எல்லோருமாக நம்பி வந்து இயேசுவே வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். உண்மை உழைப்பில் உயர்ந்து வாழும் உறவு என் மேல் ஊற்றுமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே சுகப்படுத்தும். எல்லோருமாக வேண்டுமாக நம்பி வந்தேன் இயேசுவே என்னை சுகப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை சுகப்படுத்தும். அப்படியே இரு கரங்களை உயர்த்தியவாறு இந்த நேரத்தில் நம்மையே நாம் சரணாகதி ஆக்கப் போகிறோம். எனவே கரம் விரித்த பிள்ளைகளாக உன் தேவன் நம்பி வந்திருக்கிற உன்னை பார்க்கிறார் என்ற விசுவாசத்தோடு, நம்பி வந்திருக்கிற உனக்குள்ளே ஆற்றல் கொடுக்கிறார் என்ற விசுவாசத்தோடு, நம்பி வந்திருக்கிற உனக்குள்ளே விடுதலையை கொடுக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு, நம்பி வந்திருக்கிற எனக்கு நலன்கள் செய்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் நம்முடைய ஒவ்வொருவருடைய தேவைகளையும் இதோ மனதுக்குள்ளே இருக்கிற தேவைகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. தேவன் இதோ உங்கள் முன் இருக்கிற உங்களை பார்க்கிற தேவன் இதோ வாசமாயிருக்கிறார். இயேசுவே, இன்றைக்கு என்னுடைய இந்த பிரச்சனையை நான் கொடுக்கிறேன், என் கடன் தொல்லையை கொடுக்கிறேன், குழந்தை இல்லாத ஆண்டவரே இந்த சந்ததி ஆசீர்வாத குறைவை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, திருமணம் வரக்கூடாத இந்த சூழ்நிலையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், வேலை கிடைக்காத சூழ்நிலையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, விரோதங்கள் கடந்து போய் எதிரிகள் மத்தியில் தத்தளிக்கிற வேதனைப்படுகிற ஒவ்வொரு நிமிடத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே என்னை நிரப்பும் என்று கூப்பிடுங்க. எல்லாரும் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. இதோ தேவன் உங்கள் முன் செவி சாய்க்கிற தேவனாக இருக்கிறார். யாருடைய குரல் தேவன் முன் மகிமையோடு கேட்கிறதோ அவர்களுக்கு அவர் செவி சாய்க்கிறார். இயேசுவே என்று மன உருக்கத்தோட நெஞ்சிலே எல்லா வகையான விசுவாசத்தோட இதயத்தில் உள்ளார்ந்த அன்போட இயேசுவை கூப்பிடுங்க. எல்லாருமே இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளையும் இதோ நீ நிரப்புவீராக, நீ கடந்து சென்று நிரப்புவீராக. ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளும் ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய விசுவாசத்தை நீ உறுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, சோர்ந்து போய் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே இந்த நேரத்தில் தொட்டு பலப்படுத்துவீராக. அவர்களுக்குள் ஆண்டவரே நீ வலு கொடுக்கிற தேவன் என்ற விசுவாசத்தில் உறுதி பெறுவார்களாக. இயேசு ஆண்டவரே, என்னால் முடியவில்லையே, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே, நான் திறமையற்று இருக்கிறேனே, என்னால் எந்த காரியமும் கைகூடவில்லையே, எனக்குள்ளே வசதி இல்லையே, எனக்குள்ளே வாய்ப்புகள் இல்லையே என்று அழுது அங்கலாய்த்து கொண்டிருக்கிற இளம் வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே இதோ நீர் கண்ணோக்குவீராக. அவர்களை நீர் தொட்டு உம்முடைய வல்லமைக்குள்ள இந்த நேரத்தில் கொண்டு வருவீராக. இயேசு ஆண்டவரே, குடும்பத்தில் வருத்தங்களோடு சண்டை சச்சரவுகளோடு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரே ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிற பிள்ளைகளை எல்லாம் நீர் கண்ணோக்குவீராக. உம்மிடம் சரணாகதி ஆகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் இயேசுவே தொடுவீராக. இயேசுவே தொட்டு பலப்படுத்துவீராக. இயேசுவே தொட்டு நீ பலப்படுத்துவீராக. உம்முடைய மகிமையை காண்பார்களாக. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, உம் நீரே ஆண்டவர், என்னை சரணாகதி ஆக்குகிறேன், என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என் தொழிலை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே ஆண்டவர், நீரே ஆண்டவர், என் உடலை ஒப்புக் கொடுக்கிறேன், என் உள்ளத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என் ஆன்மாவை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை பரிசுத்தமாக்க, என்னை பலப்படுத்த, என்னை ஆசீர்வதிய. இயேசு ஆண்டவரே, சுகம் தருகிறவரே, நலம் தருகிறவரே, உமக்கே ஆராதனை காண்கிறவரே, கர்த்தாவே, கர்த்தாவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவின் நாமத்தை சொல்ற நேரத்துல சாத்தானின் அந்தகாரம் வெளியேறி கொண்டிருக்கிறது,
சாத்தானின் அந்தகாரத்தை தேவன் இந்த நேரத்துல தன் வல்லமையால் மிதிக்கிறார். சோர்வை கொடுக்கிற சாத்தான், பழி பாவத்துக்கு தூண்டுகிற சாத்தான், இதோ அந்தகார வாழ்க்கைக்கு அழைக்கிற சாத்தான், மறைமுக தொடர்புக்கு அழைக்கிற சாத்தானை இயேசு வீழ்த்துகிறார். இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, உம்முடைய கிருபையான அன்பால் என் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற அந்தகார சாத்தான் வெளியேறட்ட. தொழிலை ஆண்டவரே முடக்கு சாத்தான் வெளியேறட்டும். தொழிலே வறட்சியை கொடுக்கிற சாத்தான் வெளியேறட்டும். தொழில எழுந்து எங்கள் தொழில் வளர்ச்சியை கெடுக்கிற நண்பர்களாக இருக்கலாம், விரோதிகளாக இருக்கலாம், அப்படிப்பட்ட மனிதர்களை தடுத்து ஆண்டவரை ஆவியால் மாற்றி போடுவீராக. ஏசு ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய குடும்ப சமாதானத்தை கொடுக்கிற சாத்தான் வெளியேறட்ட. ஆண்டவரே, உம்முடைய மகிமை இதோ விளங்குகிறதப்பா. பிரகாசமான அன்பில ஆண்டவரே என் பிள்ளைகளை நிரப்புகிற ஒவ்வொரு பிள்ளைக்குள்ள நீ திடம் செய்கிறதை உணர்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய ஆற்றலுக்காக நன்றி. கரம் உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், இயேசுவே உமக்கே ஆராதனை. இயேசு ஆண்டவரே உமக்கே ஆராதனை. இயேசு ஆண்டவரே உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்துதி. ஆண்டவரே என் தெய்வமே உமக்கே ஆராதனை, ஐயா உமக்கே ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. என் அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய பிரசனம் மகிமையாக கடந்திருப்பதை நான் பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட். விடுதலையை நீங்கள் காணப்பட போகிறீர்கள். எல்லா விடுதலையும் தேவன் உங்கள் மத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் ஆற்ற இருக்கிறார். இவர் சர்வத்தையும் ஆளுகிற தேவன். இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் என் அருகிலே நிற்கிற பொழுது நான் உணர்கிறேன், என் பிள்ளைகளை அவர் பிரகாசத்தோடு பார்க்கிறார். உங்கள் இருள் மாறும். ஆமேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உறுதி சோடு சொல்கிறேன், இப்பொழுது உங்கள் வாழ்வின் இருள் மாறும், தடைகள் மாறும், சஞ்சலங்கள் மாறும், சமாதானம் கடந்து வரப்போகிறது. ஆண்டவரை மகிமையோடு ஆராதிங்க. ஒரு பிள்ளை கூட ஆண்டவரை துதிக்காமல் நிற்க வேண்டாம். என் தேவன் மகிமையாகிவிட்டார், அவர் மகிமையோடு புறப்பட்டு விட்டார் என்றால் அற்புதம். ஆமே. கரம் தட்டி நன்றி சொல்லுங்க. எல்லோருமாக ஆராதிப்போம். வல்லவரே உமக்கே ஆராதனை. பாடுவோம். வல்லவரே உமக்கே ஆராதனை. நல்லவரே கண மகிமையெல்லா, ஸ்துதி கண மகிமையெல்லா, ஐயா உமக்கு செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். கரம் உயர்த்தி பாடுவோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, ஐயா உமக்கே ஆராதனை. எல்லோருமாக காண்பவரே உமக்கே ஆராதனை, காப்பவரே உமக்கே ஆராதனை. எல்லோரும் கரம் உயர்த்தி துதி கண மகி மயல்லா, துதி கண மகி மயல்லா, ஐயா உமக்கே செலுத்துகிறோம், ஐயா உமக்கே செலுத்துகிறோம். வலது கரத்தை உயர்த்தி அசைத்து பாடுவோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, அப்பா உமக்கே ஆராதனை, பரிசுத்தரே உமக்கே ஆராதனை, படைத்த
பார்த்தவரே உமக்கே ஆராதனை தூதி கன மகிமை எல்லாம் எல்லோருமாக தூதி கன மகிமை எல்லாம் விடுதலைக்காக துதி ஐயா உமக்கே செலுத்துகிறோமக்கே செலுத்துகிறோ கரம் உயர்த்தி ஆண்டவரே என் தெய்வமே உமக்கே ஆராதனை ஐயா உமக்கே ஆராதனை தோடுபவரே துதி கன மகிமை எல்லாம் அப்பா துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவரே ஐயா உமக்கு செலுத்துகிறோ நாங்கள் உமக்கு செலுத்துகிறோ இரு கரங்களை உயர்த்தி எல்லோரும் ஆராதீங்கள் ஆண்டவரே சோர்வோடு இருக்கிறவங்க ஆராதீங்க உமக்கே ஆராதனை ஐயா உமக்கே ஆராதனை நிறைந்தவரே உமக்கே ஆராதனை ஒளிர்பவரே உமக்கே ஆராதனை துதிகன துதிக்கன மகிமையெல்லாம் இயேசுவே துதிக்கன மகிமையெல்லாம் ஐயா உமக்கு செலுத்துகிறோ நாங்கள் உமக்கு செலுத்துகிறோ எல்லாரும் இரு கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள் தேவனை ஆராதிங்கள் ஆண்டவரே சொல்லுங்க அவருக்கு மகிமை உண்டாக ஆராதிங்க அவர் செயலாற்ற ஆராதி ஆராதனை ஐயா உமக்கே ஆராதனை உத்தமரே உமக்கே ஆராதனை உன்னதரே உமக்கே ஆராதனை இரு கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள் துதி கன மகிமை எல்லாம் இயேசுவே உமக்கு மட்டும் துதி கன மகிமை ஆண்டவரே தேவனே உமக்கு மட்டும் ஐயா உமக்கு செலுத்துகிறோ நாங்கள் உமக்கு செலுத்துகிறோ அற்புதமே உமக்கே ஆராதனை அதிசயமே உமக்கே ஆராதனை என் பிள்ளைகளை கரங்களை உயர்த்தி ஆண்டவரே தூதிக்கன மகிமையெல்லாம் தூதிக்கன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ ஐயா உமக்கே செலுத்துகிறோ கரம் உயர்த்தி எல்லோரும் இதோ ஆண்டவரே சொல்லுகிற நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய மகிமையான அன்பாலே பிள்ளைகள் தாங்கிக் கொள்ளப்படுவார்களாக தாங்கிக் கொள்ளப்படுவார்களாக அதிசய தேவனே உங்களுடைய அன்பால் தாங்கிக் கொள்ளப்படுவார்களாக உங்களுடைய அருளால் தாங்கிக் கொள்ளப்படுவார்களாக ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே எல்லாரும் ஆண்டவரை உற்று நோக்குங்க எல்லாரும் ஆண்டவரை உங்கள் கண்களால் காணுங்கள் ஏன் சொல்கிறேன் என்றால் இதுபோல ஆண்டவரை நற்கரணை பிரசன்னத்தில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய வசதி வாய்ப்புகள் கூடிய மகன் ஏறக்குறைய அவருக்கு 50 வயதுக்கு மேலாக இருக்கும்
அவர் அணிந்திருந்த உடை ரொம்ப பகட்டாக இருந்தது. ஆண்டவரே பிரசன்னத்துக்கு முன்பாக அவர் நின்று ஆராதனை செய்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் அந்த மகனுக்குள்ளே சாத்தானின் அந்தகாரம் இருக்கிறது என்பதை அந்த பிரசன்னத்தில் தான் வெளிப்படுகிறது. மதுரவாயில் அந்தோணியார் ஆலயத்தில் ஆராதனை நடத்தி கொண்டிருந்த பொழுது அது வெளிப்பட்டது. அந்த மகன் தேவனுடைய மகிமையை அந்த நாளில் கண்டு கொண்டார். பிரைஸ் தி லார்ட். நம் உடம்புக்குள் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. நாம் நன்கு உடை உடுத்தி வந்திருக்கலாம், வசதி இருக்கிறது என்று வந்திருக்கலாம், என்ன நோய் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அந்த மகனுக்குள்ளும் தனக்குள்ளே அசுத்த ஆவி இருக்கிறது என்பது தெரியவில்லை. ஆராதிக்க ஆராதிக்க சாத்தான் ஆட்கொள்கிறான். அந்த மகன் ஆடுகிறான், தன்னை மறந்து ஆடுகிறான், அப்படியே விழுந்து கம்பளம் விரிவிக்கிறான். ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தில் சாத்தானின் அந்தகாரத்தை நாம் உணர முடியும். நமக்குள்ளே பாவத்தை கொடுக்கிற சாத்தான் உள்ளிருந்து கொண்டே இருந்தால் தேவன் வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குள்ளே நோய் இருந்தால் வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். அந்த நோய் சுகமாகிற வரையும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று திருப்பாடல் 41 வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என்னை நம்பியதால் உன் நோய் நீங்கி படுக்கையில் இருந்து எழும்புற வரையும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று சொன்ன கடவுள் இந்த தேவன். பிரைஸ் தி லார்ட். எனவே தேவன் நம்மை வெளிப்படுத்தட்டும். எனக்குள் இருக்கக்கூடிய ஆதங்கங்கள், எனக்குள் இருக்கக்கூடிய போராட்டங்கள், உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் வெளிப்பட்டால்தான் அதுக்கு மருந்து கொடுக்க முடியும், சுகம் கொடுக்க முடியும். நாம் இருக்கிறோம் திடீரென்று ஏதோ ஒரு கட்டி ஆஸ்பத்திரிக்கு போனால் அது கேன்சர் கட்டின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு வெளிப்படுத்தி நம்மை சரி செய்ய நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. எனவே அந்த மகன் தேவனை ஆராதித்தான். சாத்தானுடைய அந்தகாரம் அவனுக்குள் இருந்த நேரத்தில் கூட இயேசுவேன்னு கூப்பிட்டார். அந்த நேரத்தில் அவர் சொன்ன வாக்குத்தத்தம், இயேசுவே ஏ சாத்தான் புகுந்திருக்கிற எனக்குள்ளே நீர் வந்தா வெளியேறுவான், இயேசுவே வாரும் என்று கூப்பிட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் கூப்பிடுங்க, இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், என் உள்ளத்திலே வார, என் உடலுக்குள்ளே வார, என் ஆன்மாவுக்குள்ளே வார. இயேசுவை கூப்பிட்டு கொண்டே இருக்கிற பொழுதுதான் அவர் கடந்து வந்து அதிசயங்களை செய்ய முடியும். மீண்டுமாக கூப்பிடுங்க எல்லாரும், இயேசுவே எனக்குள்ளே வார, என் உடலுக்குள்ளே வார, என் உள்ளத்துக்குள்ளே வார, என் ஆன்மாவுக்குள்ளே வார. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையான தேவனை கூப்பிட்ட அந்த நபர் சற்று நேரத்தில் மயக்கமுற்று விழுந்தார். தேவன் அவரை பெல்லப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்றோடு இறுதி நாள், அன்றோடு முதலும் இறுதியினால் அந்த மனிதருக்கு சாத்தானின் அந்தகாரத்திலிருந்து விடுதலை பெற்று சுகத்தோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இதே விடுதலையை நம் தேவன் நமக்கு தர வேண்டும் என்று தேவனுக்கு மகிமை உண்டாக எல்லோரும் எழுந்து நின்று பாடி நாம் அற்புத சுகமளிக்கிற ஜபத்துக்குள்ளே போவோம். எல்லாரும் எழுந்துருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாக உண்டாக அவர் அற்புதத்தை செய்வார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே வாரும், இயேசு ஆண்டவரே நீர் கடந்து வாரும், இயேசுவே எனக்குள்ளே வாரும், இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், இயேசுவே என் ஆன்மாவுக்குள்ளே வாரும். ஆமென். கரம் தட்டி எல்லோரும் தெய்வத்துக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. கரம் உயர்த்தி ஐயா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க, வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க.
ஸ்தலத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாக. கரம் உயர்த்தி ஐயா வாழ்க, 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 இயேசு வாழ்க, உன் நாமம் இயேசு நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். இந்த பூவிதனிலே சமாதானமும் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உன் விருப்பம் பூரணமாகட்டும். கரங்கள் உயர்த்தி எல்லோரும் வல்லமையோடு நேரத்தில் பிள்ளைகளை நீ தடுத்து ஆட்கொள்வீராக. ஒவ்வொரு பிள்ளையும் தொடப்படுவார்களாக. ஐயா வாழ்க, 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 இயேசு வாழ்க, உன் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. கரங்கள் உயர்த்தி ஐயா வாழ்க, 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 இயேசு வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, இயேசுவே, உன் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே பகிர்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாக. உற்சாகத்தோட கரமுறித்து ஐயா வாழ்க, 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 இயேசுவே, பிள்ளைகள் உம்மை நோக்கி வாழ்க என்று சொல்லுகிற நேரத்தில் இதோ விடுதலை கட்டளையிடுவீராக. உம்முடைய வல்லமையான திருவைக்குள்ளே பிள்ளைகளை கடந்து போகச் செய்வீராக. கூரை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. கூரை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. மகிமையோடு எல்லோரும் கரம் உயர்த்தி ஐயா வாழ்க. இந்த நேரத்தில் விடுதலைக்கு தேவன் அழைக்கிறார். தேவன் விடுதலை இந்த நேரத்தில் கட்டளவிட நேரம். வல்லமையோட எல்லாரும் சொல்லுங்க, இயேசு வாழ்கன்னு சொல்லுங்க, இயேசு வாழ்கன்னு சொல்லுங்க. எல்லா நாவும் அறிக்க செய்யட்டும். இதோ விடுதலை, இதோ வல்லமை, இதோ தேவனுடைய ஆற்றல் உங்களை திடப்படுத்த போகிறது. தேவன் தன் திரு ரத்தத்தை ஆண்டவரே இதோ நம்மீது ஊற்றி நம்மை கழுவ இருக்கிறார். இயேசுவே, என் பிள்ளைகள் மீது உம்முடைய விலை மதிக்க முடியாத ரத்தத்தை ஊற்றி இந்த நேரத்தில் கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. ஆமே. அப்படியே எல்லோரும் உச்சந்தலையிலே உங்களுடைய கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். உச்சந்தலையில் கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் இந்த அபிஷேக நேரம் கல்வாரியில் தன்னை ஒப்புவித்த ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்க தன்னையே கொடுத்த தேவன் இதோ தன் பிள்ளைகள் தன்னை ஆர்ப்பரித்து புகழ்வதை ஆராதிப்பதை பார்த்து கொண்டு வெறுமனே நான் நிற்கவில்லை மகனே, உன்னுடைய விசுவாசத்தை கண்டு நான் வெறுமனே நிற்கவில்லை,
இதோ கடந்து வருகிறேன் என்று நம்மை நோக்கி கடந்து வருகிறார். இயேசுடைய பிரசன்னத்தை எல்லாரும் உணருங்க. இயேசுவே என்ற வாங்கன்னு சொல்லுங்க. இயேசுப்பா என் அருகில வாங்கன்னு சொல்லுங்க. இயேசுவே நீர் வாரும் என்று சொல்லி இதோ அந்த அபிஷேக ஜபத்தில் நேரத்தில் விடுதலை என் தேவன் கட்டளையிடுவ சித்தம் கொள்கிறா. இயேசுவே உம்முடைய கிருபையான அன்பை நினைத்து பார்க்கிறோம். தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்று எசையா 49 வாக்குத்தத்தம் சொன்னீரே. எரேமியா 5 தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று நீர் அன்பு பாராட்டினீரே. திருப்பாட 121 நான் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை உன்னை காக்கிற தேவன் என்று வெளிப்பட்டீர. அந்த அன்பை இந்த நேரத்தில் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்துவீராக. அவிவிசுவாசமான மனநிலைகள் ஆண்டவரே என் பிள்ளைகளை விட்டு இந்த நேரத்தில் வெளியேறட்டும். அவிவிசுவாசத்தை கொடுக்கிற அந்தகார சாத்தான் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இங்கு நிற்கிற பிள்ளைகளுக்கும் சாத்தானுக்கும் தொடர்பு இல்லை என்று இயேசு உறுதிப்படுத்துகிறார். சந்தகார சாத்தான் வெளியேறு. ஒவ்வொரு பிள்ளையை விட்டு வெளியேறு. அவிவிசுவாசத்தை கொடுத்து என் பிள்ளைகளை கட்டி போட்டிருக்கிற சாத்தானே வெளியேறு. என் ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர் நாமத்தில் இந்த நேரத்தில் சாத்தானை நான் சபிக்கிறேன். சாத்தானின் அந்தகாரம் வெளியேறுகிறது. சாத்தானின் வல்லமை நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய வல்லமை அந்த வல்லமையை இந்த நேரத்தில் அந்தகார சாத்தானின் வல்லமையை முடக்குகிறது. ஆமென், ஆமென். சாத்தான் வெளியேறட்டும். சாத்தான் வெளியேறுகிறான். சாத்தான் குரல் எழுப்பி வெளியேறுகிறான். சாத்தான் கத்தி வெளியேறுகிறான். சாத்தான் கதறி வெளியேறுகிறான். எல்லாரும் இயேசுவேன்னு சொல்லுங்க. எல்லா நாவும் இயேசுவேன்னு சொல்லட்ட. சாத்தான் வெளியேறுகிறான். வெளியேறட்டு நம்மை விட்டு. அவன் தான் பாவத்தை தூண்டுகிறான். பிரமாணிக்கும் உண்மைக்கு அவன் தான் காரணம். நம்மை எல்லா வகையான தீமைக்கு ஆட்படுத்துகிறவன் அவன் தான். பரிசுத்தத்தை தேர்ந்து கொண்டு நம்மை தீமைக்கு ஆட்படுத்துகிறவன். எல்லா வகையான சோர்வு பயம் கலக்கம் அச்சம் அனைத்தையும் கொடுக்கிறவன் அவன் தான். சாத்தான் தான் பொறாம பகைமை காழ்ப்புணர்ச்சி அவதூறு அனைத்தையும் கொடுக்கிறவன். எனவே அந்த சாத்தான் இதை வெளியேறுகிறான். இயேசுவின் நாமத்தில் சாத்தான் வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அப்படி உச்சந்தலையில் கரம் வைத்தவாறு சொல்லுங்க, இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை கழுவ, என்னை கழுவ, கழுவ. இப்பொழுது இந்த ஜப வேலையில் விடுதலையை காணப்போகிறீர்கள். இயேசுவே அப்பா உம்முடைய விலமதிக்க முடியாத அந்த ரத்தத்தினால் என் பிள்ளைகளை கழுவும். ஆண்டவரே முள்முடி சுமந்த பொழுது, முள்முடி தாங்கிய பொழுது வடிந்த ஒரு சொட்டு ரத்தம் இதோ என் பிள்ளைகளுடைய உச்சம் தலை மீது ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய கரங்களில் வடிந்த ஒரு சொட்டு ரத்தம் என் பிள்ளைகளில் உச்சந்தலை மீது ஊற்றப்படுவனவாக. என் ஆண்டவரே என் தேவனே உம்முடைய கால்களில் வடிந்த ஒரு சொட்டு ரத்தம் என் பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவனவாக. அந்த ரத்தத்தினால் என் பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய தலையில் இருக்கக்கூடிய ஆண்டவரை மூளை சார்ந்த வியாதிகள் இயேசுவின் ரத்தத்தால் மறைந்து போவனவாக. இயேசுவின் தெய்வீக ரத்தத்தினால் என் பிள்ளைகளுடைய கண்களை கழுவுவீராக. பார்வை கோளாறுகள் இச்சையான பார்வைகள் இதோ இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு புதுப்பிக்கப்படுவனவாக. இயேசுவின் தெய்வீக ரத்தமானது என் பிள்ளைகளுடைய மூச்சு பகுதியில் சுவாச பகுதியில் ஆண்டவரை ஊற்றப்படுவனவாக. சுவாச கோளாறுகள் சரி செய்யப்படுவனவாக. சைனஸ் பிரச்சனையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உம் ரத்தத்தால் கழுவ கழுவப்படுவார்களாக. மூச்சு திணறலுக்கு ஆட்பட்டு இருக்கிற பிள்ளைகள் உம் ரத்தத்தால் கழுவப்படுவார்களாக. இயேசுவே உம்முடைய தெய்வீக விலைமதிக்க முடியாத ரத்தம் என் பிள்ளைகளுடைய இதயத்தில் ஊற்றப்படுவனவாக. இதயம் புதுப்பிக்கப்படுவனவாக. நெஞ்சு வலிகள் மாரடைப்பை சந்தித்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் இதய அறுவை சிகிச்சையை செய்திருக்கிற பிள்ளைகள் இருதய அறுவை சிகிச்சைக்காக தயாராகி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உம் ரத்தத்தால் கழுவப்பட்டு அந்த இதயம் புதுப்பிக்கப்பட ஆண்டவரை சித்தம் கொள்வீராக. ஆண்டவரே இதயத்தில் இருக்கக்கூடிய கோபம் பழிப்புரை பொறாமை காழ்ப்புணர்ச்சி அனைத்தும் மாறட்ட மறைந்து போகட்ட. என் பிள்ளைகளுக்குள் உம்முடைய தெய்வீக அன்பு புதுப்பிக்கப்படுவனவாக. இயேசுவின் தெய்வீக விலைமதிக்க முடியாத அந்த ரத்தம் என் பிள்ளைகளுடைய நுரையீரல் பகுதியில் ஊற்றப்படுவனவாக. நுரையீரல் வீக்கங்கள் நுரையீரலில் இருக்கக்கூடிய கேன்சர் கட்டிகள் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய எல்லா வகையான நோய்கள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுவனவாக. இயேசுவின் தெய்வீக விலைமதிக்க முடியாத ரத்தமானது என் பிள்ளைகளுடைய சிறுகுடல் பெருகுடலில் ஊற்றப்படுவனவாக. அங்கே மறைந்து கருக்கொண்டிருக்கிற
ஆண்டவரே, கட்டிகள், காயங்கள், வேதனைகள், நோய்கள் இயேசுவின் இரத்தத்தால் மறைந்து போவதாக. தேங்க் யூ ஜீசஸ். இயேசுவே, நீர் பிள்ளைகளை தொட்டு உம் இரத்தத்துடைய வல்லமையை இந்த நேரத்தில் வெளிப்படுத்துவதற்காக நன்றி தகப்பனே. இயேசு ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக வல்லமையினால் என் பிள்ளைகளுடைய சிறுநீரகத்தில் உம்முடைய இரத்தம் ஊற்றப்படுவனவாக. சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கட்டிகள், கல்கள், ஆண்டவரே, கோளாறுகள் மறைந்து சிறுநீரகம் புதுப்பிக்கப்படுவனவாக. இயேசு ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக வல்லமையினால் என் பிள்ளைகளை இந்த நேரத்தில் அவர்கள் உடல் முழுவதும் இரத்தம் ஊற்றப்படுவனவாக. தோல் வியாதிகள் இருப்பேன் மறைந்து போவனவாக. தோல் வியாதிஸ்தர்கள் உம் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவர்கள் மாற்றம் பெறுவார்களாக. இயேசு ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக வல்லமையினால் இந்த நேரத்தில் இயேசுவே, கேன்சர் வியாதிகள் ஆண்டவரே, என் பிள்ளைகளை யாரையாவது தீண்டி இருந்தால் இதோ நீரே தொட்டு சுகப்படுத்துவீராக. உம்முடைய விலைமதிக்கும் இரத்தத்தால் கழுவி சுகப்படுத்துவீராக. இயேசுவே, உம்முடைய தெய்வீக வரத்தமானது என் பிள்ளைகளுடைய உடலில் ஓடக்கூடிய இரத்தத்தோடு கலப்பதாக. அங்கே இரத்தம் புதுப்பிக்கப்படுவனவாக. விஷ கிருமிகள் என் பிள்ளைகளுடைய இரத்தத்தோடு இருந்தால் மடிந்து போக சித்தம் கொள்கிறேன் அப்பா. இயேசுவே, உம்முடைய தெய்வீக இரத்தமானது என் பிள்ளைகளுடைய நாடி நரம்புகள் இரத்த நாளங்கள் அனைத்திலும் கடந்து போக வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய இரத்தம் கடந்து போகிற பொழுது எங்கள் நாடி நரம்புகள் எல்லாம் வலுப்பெறுமப்பா. அந்த வல்லமையை இந்த நேரத்தில் கொடுப்பீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்குள்ளே வாழ்க்கை பற்றி அச்சத்தினால் இருக்கக்கூடிய பயம், கவலை, அதனால் வரக்கூடிய கண்ணீர்கள் மாற்றம் பெறுவனவாக. இயேசுவே, தொழில் சார்ந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் உம்முடைய அன்பினால் இந்த நாளில் தாங்கிக் கொள்ளப்படுவார்களாக. என் மகனே, தொழில் ஆசீர்வாதத்தை உனக்கு உறுதி செய்கிறேன் என்று தேவன் இன்றைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இயேசுவே, நன்றினு சொல்ல அந்த மகன். யார் தொழிலுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்குள்ள நன்றினு சொல்லுங்க. இயேசு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உனக்கு தொழில் ஆசீர்வாதம் இந்த நாட்களில் உண்டு, தொழில் விரோதங்கள் கடந்து போகும் என்று வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே, உம்முடைய வல்லமையான கிருபையினால் இங்கே திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் அல்லலுறுகிற வேதனையோடு நிற்கிற ஆண்டவரே, தாய்மார்கள் எண்ணற்ற பிள்ளைகளை பார்க்கிறேன் அப்பா. அவர்களுடைய அழுகை உமக்கு இந்த நேரத்தில் காணிக்கையாக கடந்து வருவனவாக. அவரது உதரத்தில் உம்முடைய தெய்வ ரத்தம் ஊற்றப்படுவனவாக. பரிசுத்தாவி நிலையிடுவாராக. மகிழ்ச்சி தாயாக இந்த நாட்களில், இந்த ஆண்டில் அவர்கள் மாறுவார்களாக. வேலை வாய்ப்பு தடை ஆண்டவரே, ஆண்டவரே, விரைவில் அந்த தடை மறைந்து போக வேண்டுமாய் செவிக்கிறேன். திருமண தடை நீக்கப்பெற வேண்டுமாய் மன்றாடுகிறேன். வல்லவரே, நல்லவரே, சர்வத்தையும் ஆளுகிறவரே, நிஜப வேலையில் உம்முடைய அபிஷேகத்தை உணர்ந்து வல்லமையோடு எங்களை தாங்கிக் கொண்டீர. ஜபத்தில் வல்லமையை கொடுத்தீர, ஆற்றல் படுத்திருக்கிற, அபிஷேகம் செய்திருக்கிற உமக்கே கோடி சூத்திரம். உம் நாமம் நாள்தோறும் மகிமை பெறட்டும் எங்கள் நல்ல இயேசுவே. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே, உமக்கே நன்றி. என் தேவனே, என் ஆண்டவரே, உமக்கே நன்றி. உமக்கே நன்றி. என் அன்புக்குரிய, அப்படியே கரத்தை மேலெழுப்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க எல்லாரும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், தேவன் இந்த ஆராதனையில் மூன்று வகையான ஆசீர்வாதத்தை உறுதி செய்திருக்கிறார். முதலாவதாக, சாத்தானுடைய அந்தகாரம் நம்மை விட்டு கடந்து போயிருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட். இரண்டாவது, அவர் கொடுத்த உன்னதமான வாக்குத்தத்தம், நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிரந்தர தடைகள் நீக்கம் பெறுகிறது. ப்ரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக, ஆண்டவர் இந்த நேரத்தில் தன் பிரசன்னத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம், தொழில் ஆசீர்வாதத்துக்கு இன்றைக்கு வந்த பிள்ளைகள் அவர்களுக்கு நான் ஆசீராக மாற்றி கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தை கொடுக்கிறார். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க எல்லாருமே. நன்றி இயேசுவ, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவ. நன்மைகளும் நலன்களும் திடமும் பலமும் கொடுத்த ஆண்டவரை முழந்தால் படியிட்டு மாண்பியர் கீதம் பாடி ஆராதிப்போம், துதிப்போம். வரும் சாதனத்தை பணிந்து
வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்து கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. சிஸ்ரீக்கும் எஜமான நீரே, சர்வ சிஸ்ரீயை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுதிடுவோம். சிஸ்ரீக்கும் எஜமான நீரே, சிஸ்ரீயை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுதிடுவோம். எல்லோரும் சேர்ந்து இறை அருளின் நேரமாக, கிருபையின் நேரமாக இந்த நேரம் அமைந்ததை வழிநடத்தின அருட்சந்தை ஆரோன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். இப்படி பணி சிறக்க தொடர்ந்து சிபிப்போம். இறுதி பாடல் அனைவரும் எழுந்து நிற்போம். என் உள்ளம் என்னும் கோயிலிலே அவர் பிறந்தார். இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், என் உள்ளம் என்னும் கோயிலிலே அவர் பிறந்தார். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். அன்பின் மன்னவா எம்மில் வாழவா, அன்பு கீழவா எம்மை ஆளவா. அன்பின் மன்னவா எம்மில் ஆடவா, அன்பி கீழவா எம்மை ஆடவா. ஹாப்பி நியூ இயர், 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 ஹாப்பி நியூ இயர்.